ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை சந்திச்சுட்டு தான் வந்தார் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு ஹோட்டலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் அண்ணாமலை டிசைன் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறேன். இன்னொன்று கட்சியில் போகிறவங்களாம் ரவுடிகளாக தான் பதவி கொடுக்குறாங்க. அண்ணாமலைக்கு கொடுக்குறது என்ன அது அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவங்க தான் நான் முதல்வர் வேட்பாளர் இல்லைன்ட்டு ஜெக வாங்குறது. கட்சி ஆரம்பிச்சு 3 மாதத்தில் நீங்கள் எப்போ எலெக்ஷன் கமிஷனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, எப்போ சின்ன வாங்குவீங்க, 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டுக்கு எங்கே போவீங்க? ரஜினியோட ரசிகர்களுக்கு தீவிரமான ரசிகர்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45-50 இருக்குது. இவ்வளவு அபாயகரமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் பத்தி எதை பத்தின கருத்து சொல்லாம நான் வந்து வீட்டை விட்டு வெளியில வரப்பட்டேன் இருக்கிறாளுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஜனங்க எதுக்கு ஓட்டு போடணும்னு கேக்குறேன். இவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சுட்டு ஒழுங்கா ஒரு வருமான வரியை வந்து மனசாட்சியோட வந்து கட்டாம வீட்டுல வந்து நான் அலுவலகம் நடத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பொய்யான வருமான வரி கணக்கை தாக்கல் செஞ்சு வருமான வரித்துறையோட சோதனை நடந்த பிறகு பிஜேபியோட சமரசம் பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறாரு. என்ன நேர்மை இருக்கு அவர்கிட்ட? உங்களுக்கு 92 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்தியா முழுக்க எல்லா பெரும்பாலான மாநிலங்களில் மதக்கலவரங்கள் நடந்தப்போ தமிழகத்தில் அந்த அளவுக்கு நடக்கல. அதனால அவ்வளவு எளிது கிடையாது. அண்ணாமலை வந்து ஒரு சங்கீதம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தான் வெளிப்படுத்துனீங்கன்னு தெரியுது. அப்ப எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது எனக்கு பல சோர்சஸ் இருக்கு. எனக்கு இந்தியா முழுக்க வந்து அதிகாரிகளை தெரியும், நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி அண்ணாமலை என்ற ஒரு அதிகாரியை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு தெரிஞ்சப்போ நான் அவரை பத்தி கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளை விசாரிக்கும் போது இவர் ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை சந்திச்சுட்டு தான் வந்தார் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த ராஜினாமா செஞ்சதுக்கு பிறகு வந்து துபாயில் நடந்த இந்த கன்னடிகாஸ் நடத்தின ஒரு கலாச்சார நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அவர் பேசும்போது மோடியை ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் தமிழ்நாட்டில் ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் போடும்போது இதெல்லாம் ட்ராமா, இவர் கடைசியாக பிஜேபி தான் போகிறார் அப்படின்றது எனக்கு விவரம் தெரிஞ்சது. முதல்ல அண்ணாமலை வந்து ஒரு பதவியில் இருந்து கவர்மெண்ட் பதவியில், அதுவும் நல்ல ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்து துணைத்தலைவராக உடனே ஆகி வர்றதெல்லாம் வந்து எந்த மாதிரியான புரோட்டோகால், அது என்ன மாதிரியான எந்த மாதிரியான திட்டம்ன்ட்டு நான் பார்க்குறேன்னா, அந்த ரஜினி அவர்கள் கடைசியாக ஒரு ஹோட்டலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் அண்ணாமலை டிசைன் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறேன். ரஜினி அவர்கள் கடைசியாக நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்வர் வேட்பாளர் கிடையாது, நான் கட்சியை பார்த்துருப்பேன், ஆட்சி நடக்கிறதுக்கு படித்தவர்கள்ட்ட விடுவேன். அதில் அவர் ஒரு பயன்படுத்திய ஒரு வாசகத்தில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த ஆட்சியில் ஆலோசனை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் நான் வச்சு கைட் பண்ணுவேன், நான் வந்து நேரடியாக முதல்வர் வேட்பாளராக நிற்க போகிறது கிடையாது, அவர்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ணாமலையும் வெளியில் வந்தோடனே எடுத்தவுடனே பிஜேபின்ட்டு பேசலை, நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன் அப்படின்னார். அது முடிஞ்ச பிறகு வந்து அடுத்தது வந்து நான் தற்சார்பு வளர்ச்சி இளைஞர்கள்கிட்ட எழுச்சி உண்டு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எழுச்சி அந்த எழுச்சி இந்த எழுச்சி எல்லாத்தையும் வந்து சேர்த்து சொல்லிட்டு இருந்தார். இவங்க பிஜேபி தலைமையை வந்து ரஜினி வருவாருன்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் பிஜேபி தலைமைக்கு ரஜினி வந்து அவரும் நேரடியாக கட்சியில் இறங்க மாட்டாரு, அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் அவர் தயக்கம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்றது வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுனால தான் இனிமேல் வேற வழியில் இனிமேல் இதில் தாமதிச்சு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற அடிப்படையில் அண்ணாமலை அவர்களை வந்து நேரடியாக கட்சியில் சேர்த்துறாங்க. இன்னொன்று கட்சியில் போகிறவங்களாம் ரவுடிகளாக தான் பதவி கொடுக்குறாங்க, அண்ணாமலைக்கு கொடுக்குறது என்ன? அதனால இது ஒன்றும் பெரிய மேட்டர்ன்னு தெரியல. அவங்க ரொம்ப பிளான் பண்ணி அண்ணாமலை வேறு ஒரு பக்கத்துலேருந்து ஒரு அமைப்பாக வந்து இறக்கி பிஜேபியும் ரஜினிகாந்த் அவர்களும் அதுக்கு பின்னாடி இருந்த ஆதரவு தர மாதிரி காமன் வேட்பாளர் எல்லாம் போகிறத பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. பட் அது எல்லாம் உடஞ்சி போச்சு. ரஜினி வந்து கட்சி ஆரம்பிப்பாரா எப்படி? 100% ஆரம்பிக்க மாட்டார், அதை மறந்துடுங்க. அதை பற்றி ஒரு புளிச்சு போன கேள்வி, ஆரம்பிச்சாருன்னா ஆரம்பிச்சுட்டு போட்டோம். நீங்கள் ரஜினிலாம் வந்து இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு அரசியல் கட்சியெலாம் அவர் ஆரம்பிச்சு அவரால் ஒரு நாளும் வந்து 2 சீட்டு வாங்க முடியாது அவரால். அதனால ரஜினி வந்து ரஜினிக்கு வந்து தேவையில்லாத நியூஸ் பேஸை வந்து ஊடகங்கள் வந்து 20 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கு. இனிமேல் அவரை பற்றி பேசி நேரத்தை வினடிக்க வேணாம், வந்தால் வரட்டு வர்ற அன்னைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார், கட்சி தொடங்க மாட்டார். இப்போ புலனாய்வு துறையில் இருந்ததுனால இன்னும் இருக்கீங்க. ஸோ அதனால நான் வந்து இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு மறைமுகமாக ஒரு பேச்சு என்னன்னா,
ஒரு எழுச்சின்றது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு உடனே வரக்கூடிய ஒரு பரபரப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பரபரப்பை பயன்படுத்தி தான் ஒரு ஆட்சியில நிறைய சீட்டை பிடிக்கலாம், முழுசா பிடிக்கலன்னா கூட ஒரு சப்போர்ட் மூலமா பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பரவலா ஒரு பேச்சு அடிப்படுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல தேர்தலை சந்திச்சாரு, ஒரு ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு எழுச்சி நேரத்துல பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு உதவாத பேச்சு. கட்சி ஆரம்பிச்சு மூணு மாசத்துல நீங்க எப்ப எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, எப்ப சின்ன வாங்குவீங்க, 234 தொகுதிக்கு கேண்டிடேட் எங்க போவீங்க? சரி, நீங்க அப்படியே கட்சி ஆரம்பிச்சீங்க, கேண்டிடேட் பண்ணுவீங்க, பிரச்சாரம் பண்றது யாரு? ரஜினி ஒரு பிம்பம் இருக்குல்ல, ரஜினி அப்ப வீடியோல பேசிட்டாருன்னா வந்து ரஜினி பேச்சு கேட்டுட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? 96 தேர்தல ரஜினிகாந்த் வந்து திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் வாஷ் அவுட் பண்ணிட்டு திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அன்னைக்கு இருந்த மக்கள் மனநிலை அப்படி, ரஜினி சொன்னதுனால அன்னைக்கு வந்து ஜெயிக்கல, கூட்டணியும் பெருசா இருந்துச்சு, கூட்டணி மக்களோட மனநிலை அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. ஜெயலலிதா சசிகலாவோட ஆதிக்கத்தின் மீது தமிழக மக்களுக்கு அத்தனை கடுமையான கோபம் இருந்தது, அத்தனை ஊழல் புகார்கள் இருந்தது, அதனால அதே ரஜினிகாந்த் 98 தேர்தலில் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் பண்ணாரு. 18 சீட்ல அதிமுக ஜெயிச்சிச்சு இல்ல, அதனால நீங்க சொல்ற அந்த மொமெண்டம்லாம் வராது. நீங்க வந்து என்ன கட்சி தொடங்கிட்டு நீங்க வந்து ரஜினி ஒரு கல்யாண மண்டபத்திலேயே வேற இடத்துலயே உட்கார்ந்துட்டு லைவ் டெலிவிஷன்ல அரை மணி நேரம் பேசிட்டாருன்னா ரஜினி ஓட்டு போட்டுருவான் நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அப்படி எளிதுன்னு ரஜினி ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருந்தது உண்மை. அது அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னே தான் நான் முதல் ஒரு வேட்பாளர் இல்லட்டு ஜெக வாங்குறாரு. அதனால அவரை பத்தி பேசுறது நேர விரைவு. ஒண்ணு, நீங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுன்றதுலாம் வந்து அவ்வளவு எளிது கிடையாதுங்க. நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நீங்க கட்சி ஆரம்பிச்சு நான் தேர்தல் எல்லாம் போட்டியில கட்சி ஆரம்பிச்சு ஒரு ரூம் குள்ள கட்சி நடத்துக்கிறேன்னா நீங்க 100 கட்சி ஆரம்பிச்சு நீங்க நடத்திக்கலாம். ஆட்சியை பிடிக்கணும் இல்ல வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறது கூட கொடுங்க, நீங்க குறைந்தபட்சம் 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு எளிது இல்லைங்க. விஜயகாந்த் வந்து தேமுதிக தொடங்கினது 2005 தொடங்குறாரு, 2006 தேர்தல் தான் ஒரு முதல் முறை கூட்டணி எதுவும் இல்லாம போட்டிட்டாரு. எல்லா தொகுதியிலும் அவர் போட்டியிலும் விஜயகாந்த் மட்டும் ஜெயித்தார்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. அதுக்கு பிறகு 2001 வருடம் ஆச்சு, 2005 கட்சி தொடங்குகிறார், 2006 தேர்தல் போட்டுகிறார். அப்போ ரஜினி இவங்க கலைஞர் உயிரோடு இருந்தாங்க, இருந்தாரு, ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க. அன்னைக்கு போட்டிட்டு அவர் வந்து ஒரு தொகுதியில வந்து அவரால் ஜெயிக்க முடிச்சு, விருத்தாச்சலம்னு நினைக்கிறேன், ஒரு தொகுதியில வந்து விஜயகாந்த் ஜெயித்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் 2011 தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் அந்த கூட வந்து அவர் இது பண்ணாரு. இன்னைக்கு அவர் கட்சியோட நிலைமை என்ன நீங்க பாக்கணும். அவர் விஜயகாந்திக்கே வந்து 1 அந்த பீரியட் தேவைப்பட்டுச்சு அது கட்சியில, அதுக்கு நடுவில் அவர் மாநாடுலாம் நடத்தினாரு, கட்சியை பலப்படுத்துறாரு. நீங்க 3 மாசத்துல எப்படி தொடங்குவீங்க? இல்லன்னா விஜயகாந்த் அப்படிங்கிற பிம்பத்தை ஒவ்வொரு திரைப்படம் வரும்போது ஏதாவது அதை பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து சத்தப்படாம உள்ள போயிடுறது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்றவங்க ஒவ்வொரு அரசியல் விவகாரங்களுக்கும் ரியாக்ட் பண்ண வேணாமா? இன்னைக்கு 23.9 வந்து பொருளாதாரம் வந்து சரிவாயிடுச்சு, ஜிடிபி க்ரோத் வந்து சரிவாயிருக்கு, சீனால தினமும் உள்ள போந்து அவங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து கொரோனால ஸ்ப்ரெட்ல வந்து 2 இடத்துக்கு வந்து இன்னைக்கு சாதாரணமா இந்தியா இன்னைக்கு போயிடுச்சு, இவ்வளவு அபாயகரமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் பத்தி எதை பத்தியுமே கருத்து சொல்லாம நான் வந்து வீட்டை விட்டு வெளியில வரமாட்டேன் இருக்கிற ஆளுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஜனங்க? எதுக்கு ஓட்டு போடணும்னு கேக்குறேன் நான். இவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சுட்டு ஒழுங்கா ஒரு வருமான வரியை வந்து மனசாட்சியோட வந்து கட்டாம வீட்டுல வந்து நான் அலுவலகம் நடத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பொய்யான வருமான வரி கணக்கை தாக்கல் செஞ்சு வருமான வரித்துறையில சோதனை நடந்த பிறகு பிஜேபியோட சமரசம் பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறாரு, என்ன நேர்மை இருக்கு அவர்கிட்ட? இவர் வந்து திடீர்னு ஆன்மீக அரசியல் ஸ்டார்ட் பண்றேன்ட்டு ஒரு வீடியோ கேசட்டை போட்டுட்டு இது பண்ணிடுவாரு. ஏப்ரல் மாசம் வந்து பிப்ரவரியில இவர் கட்சி ஆரம்பிச்சு மே மாசம் நடக்கிற தேர்தலில் இவர் போட்டிட்டு இவர் 200 தொகுதியில் இவர் ஜெயிச்சிருவாருன்னு இவர் நினைச்சாருன்னா தமிழ்நாட்டு ஜனங்களை மிக மிக மோசமான முட்டாள்கள்னு ரஜினி நினைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. தமிழக மக்கள் அவ்வளவு எளிதான முட்டாள்கள் கிடையவே கிடையாது. நீங்க ரஜினியோட அரசியல் இந்த ஆன்மீக அரசியல் இதெல்லாம் எடுபடவே படாது. அண்ட் என்னோட அசஸ்மெண்ட், ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்.
சரி, அப்போ வந்து பிஜேபியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? பிஜேபியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த 2021 தேர்தலில் அவங்க எப்படியாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்டு வந்து அந்த எப்போவுமே இந்த பிஜேபி எல்லா மாநிலங்களையும் அண்டு நாடு முழுக்க அவர்கள் கையாளக்கூடிய கொள்கையான மத அரசியலை வந்து தமிழகத்திலும் கையாண்டு எப்படியாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த விநாயகர் சதுர்த்தி விஷயத்தில் வந்து பெரிய பிரச்சனையாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த முருகன் கந்தசஷ்டி கவசம் கிளாஸை வந்து இது திமுக தான் இந்த கருப்பூர் கூட்டத்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணது. அப்புறம் தொடர்ந்து 10 நாள் வேல் பூஜை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கார் ஷெட்லேயே இங்கேயும் அங்கேயும் முருகன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவங்க நடத்துகிற நாடகம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் அக்ரெசிவாக அவங்க இருக்காங்க. பட் வந்து பிஜேபி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான பின்னடைவை சந்திக்கும்ன்றதை நான் பார்க்குறேன். எதனால் அப்படி சொல்கிறீங்க? என்ன காரணம்னா மத அரசியல் தமிழகத்தில் எடுபட்டது கிடையாது. தமிழகத்தில் வந்து மத அரசியல் வந்து பெரிய அளவில் அட்ராக்ஷன் இல்லை. நீங்கள் இந்த கந்தசஷ்டி கவசம் மற்ற விவகாரங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லை. உங்களுக்கு 92 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்தியா முழுக்க எல்லா பெரும்பாலான மாநிலங்களில் மதக்கலவரங்கள் நடந்தப்போ தமிழகத்தில் அந்த அளவுக்கு நடக்கல. அதனால அவ்வளவு எளிது கிடையாது. ரஜினி ரசிகர்கள் வந்து உங்களை ரொம்ப முகநூல ரொம்ப அசிங்கமாக திட்டுற மாதிரியோ போஸ்ட் போடுற மாதிரியோ பார்க்குறாங்க. ரொம்ப சாதாரணமாக தட்டி விட்டுட்டு போயிடுறீங்க, இடது கையில் தட்டி விட்டு போகிற மாதிரி போறீங்க. இதே மாதிரி தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இயங்குறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து எல்லாரையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரோல் ஆர்மி வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி. ரஜினி ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இருக்கிறவங்களில் 90% ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி ஆதரவாளர்கள். அவர்களோட ஒரே அஜெண்டா திமுக எப்படியும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து ரஜினியோட படத்தை ப்ரொஃபைலாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ட்ரோல் ஆர்மிஸ்லாம் ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு படத்தை வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் 2019 தேர்தல் அதுக்கு முன்னாடி தேர்தல் சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் மோடி படத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மோடி இது முடிஞ்ச பிறகு இது தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அனுமர் படத்தை ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரஜினி படத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய பேர் வந்து விஜய் அஜித் படங்கள் எல்லாம் வந்து ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ரஜினியோட ரசிகர்களுக்கு தீவிரமான ரசிகர்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45-50 இருக்கும். ரஜினி சூப்பர் ஸ்டார் கொடிகட்டி தமிழ் சினிமா உலகை ஆண்ட காலத்தில் இருந்த வெறி பிடித்த ஃபேன்ஸ். அப்போ எல்லாருமே பேர்லாம் மாற்றிக்குவாங்க. ரஜினி ரமேஷ், ரஜினி ராஜேஷ் இப்படிலாம் பேர்லாம் மாற்றிக்குவாங்க. அந்தளவுக்கு வெறி பிடித்த ரசிகர்கள் இருந்த காலகட்டம் உண்டு. ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இன்னைக்கு இந்த விஜய் ரசிகர்களுக்கு அஜித் ரசிகர்களுக்கு இந்த ரசிகர் பண்ற போட்டு போது பல இடங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு இருந்தாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு முதுமை அடைஞ்சிட்டாங்க. 45-50 வயசுல ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் தனித்தனியாக செலவிட்டு மெய்ப்பொருள் டிவி நேயர்களுக்காக ஒரு ஸ்பெஷலா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.